ஹலோ, குட் மார்னிங் எவ்ரி ஒன். என்னுடைய நேம் வந்து எஃப் தௌஹீத் அகமத். நான் வந்து ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் வந்து இந்த மார்க்கெட்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியாது. ஒரு 6 மாதமாக ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்படி பண்ணுவேன்னா, டெலகிராமில் மற்ற குரூப்ஸில் ஜாயின் பண்ணி கால்ஸ் கொடுப்பாங்க, அதை பை பண்ணுறது செல் பண்ணுறது இப்படி தான் பண்ணிகிட்டே இருந்தேன். நல்ல ப்ராஃபிட் தான் இருக்குது. பட் வந்து மார்க்கெட் எனக்கு எங்கே டார்கெட் வைக்கிறதுன்னு தெரியாது, எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுன்னு தெரியாது. ஸ்கேல்பிங் மாதிரி ஒரு 500 லாஸ் போடுவேன் மினிமமில், ஒரு 10,000-15,000 வரும், உடனே எக்ஸிட் ஆகிடும். அந்த மாதிரி தான் இருந்துகிட்டே இருந்தது. பட் இது ஒரு கரெக்டான பாதையை போக முடியல. ஒரு 2-3 டேஸ் என்னாச்சுன்னா ஒரு பெரிய லாஸ் எதிர்பார்த்தேன். பார்த்தோன்னே என்னாச்சுன்னா, சரி நம்ம இப்படி பண்ணக்கூடாது, ஒரு கரெக்டான மூமெண்ட்டில் போனோம்னா ஒரு கிளாஸ் கற்றுக்கணுன்ற நான் ஐடியாவில் தான் இருந்தேன். அது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய பிரதர் தான் இதை இவங்களுக்கு பார்ப்பார், பிஎம்ஆர்ன்ற புல்ஸ் அகாடமி இதை வந்து செக் பண்ணி எனக்கு சொன்னார். இவங்களுடைய லெவல்ஸ் அக்யூரேட்டாக ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட்டில் அந்த 10 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான், அது கூட இருக்காது, ஒரு 5 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறமா சூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு நான் அப்ரோச் பண்ணிட்டு வந்தேன். இங்கே வந்ததுலேருந்து ஒரு ஸ்கேல்பிங்கை விட எந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்ம இருக்கணும்னா அது எப்படி மூவ் பண்ணணுன்ற ஒரு ஐடியா ஃபஸ்ட்டு கிடச்சிது. நான் 5 மினிட்ஸில் 1 மினிட்ஸ்லாம் ட்ரேட் பண்ணியிருந்தேன். இப்போ 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் இப்போ வந்து 15 மினிட்ஸில் தான் பண்ணணுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் ஃபஸ்ட்டு வருது. அப்புறம் இவங்க சொல்லிக் கொடுக்குற மெத்தட் எல்லாமே நல்லா இருக்கு. ஜிஏ மெத்தட், எம்ஐ மெத்தட் எல்லாமே ஒவ்வொன்றுமே சக்ஸஸ் ரேஷியோ தான். நம்ம மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணோன்னா இவங்க சொல்லிக் கொடுக்குற மாதிரி அதை அப்ரோச் பண்ணால் மட்டும் கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப நல்லா சுரேஷ் சார் நல்லா சொல்லிக் கொடுத்தாரு.